இயேசுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துதல். மறுபடியுமாக தேவன் இந்த ஆடியோ மூலம் உங்களோடு இணையும்படி நமக்கு தேவன் பண்ணியிருக்கிற அந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி என்ற தோஷத்தை செலுத்துவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பார்த்து வரும் யோபுவினுடைய வாழ்க்கை வரலாற்றை யோபு புஸ்தகம் என்ற பரிசுத்த வேதாகமத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிற யோபு புஸ்தகத்தின் முதல் அதிகாரம் முழுவதுமாக முதற்கொண்டு கடைசி அதிகாரம் மட்டும் நாம் வாசித்து தியானிக்கிறோம். அதன் அடிப்படையிலே இன்று நாம் தியானிக்க இருப்பது யோபு புஸ்தகத்திலே 42 அதிகாரம். அன்பு சகோதர சகோதரிகளே, 40 அதிகாரம், 41 அதிகாரம் இவைகளிலே தேவன் யோபோடு சில காரியங்களை அவனை சிந்திக்கும்படியாக வைத்தார் என்று நாம் பார்த்தோம். அப்படி அவர் சிந்திக்க வைத்த ஒரு சில காரியங்களிலே தேசமாக கடைசியாக நாம் பார்க்கும்போது ரெண்டு மிக பெரிய மிருகங்களை குறித்து யோவிடத்திலே பேசினார். அந்த ரெண்டு மிருகங்களை குறித்து வேத வசனங்களை நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாதிரியான மொழிபெயர்ப்பை நாம் காண வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே அது என்ன என்பதை நாம் கொஞ்சம் தெளிவுபடுத்திவிட்டு அடுத்த பாகத்துக்கு நாம் போவோம். பிகமோத் என்ற ஒரு பெரிய பிராணி, அது ஒரு நீர் வாழ் உயிரினம். ஹிப்போமோட்டாமஸ் என்ற யானை. பிகமோத் என்றால் யானை என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். யோபு 40 அதிகாரம் 15 வசனம், இப்போதும் பிகமோத்தை நீ கவனித்து பார், உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன், அது மாட்டை போல் புல்லை தின்னும். இப்போ இந்த பிகமோத் என்பது எப்படி மனிதனை உண்டாக்கினாரோ அப்படியே அந்த மிருகத்தையும் உண்டாக்கியிருக்கிறார். அது மாடுகளை போல புல்லை தின்னும் என்று சொல்லியிருக்கார். ஆகவே அந்த மிருகத்தை குறித்து சொல்லும்போது தொடர்ந்து அந்த மிருகத்துடைய தன்மைகள், அதனுடைய பலம், அதனுடைய காரியங்கள், வலிமை இதெல்லாம் சொல்லி தன்னுடைய சிருஷ்டிப்பின் மகிமையை எடுத்து சொல்கிறார். இன்னொரு மிருகம் லிவியதான் என்பது. இந்த லிவியதான் என்ற அந்த மிருகத்தை குறித்து வேதத்திலே 6 இடங்களிலே அதைகளை நாம் வாசிக்கிறோம். அந்த 6 இடங்களை நாம் வாசிக்கும் போது யோபு 3 அதிகாரம் 8 வசனம், நாளை சபிக்கிறவர்களும் லிவியதானை எலும்ப பண்ணத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக. இந்த இடத்துல லிவியதான் என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை ஒரு மிருகத்தை குறிப்பதாக நாம் பார்க்கிறோம். லிவியதான் என்று சொல்லும்போது அந்த டேர் மார்னிங் என்று அர்த்தம் கொள்ளத்தக்கதாக அந்த லிவியதான் என்ற வார்த்தை இருக்கிறதாம்.
பகலை பழிப்போரும் லிவியதானை தூண்டி எழுப்புவோரும் அதை பழிக்கட்டும். தூண்டி எழுப்புவோரும் என்று சொல்லும் போது அது தேர் மார்னிங் என்று மொழிபெயர்க்கலாம், அது பொருள் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்காங்க. அதனால அது அது ஒரு மிருகமாக இருந்தாலும் அது டிராகன் என்று ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அது யோபு 3:8 தி தயர் மார்னிங் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கிறதாகவும் அது ஏ டிராகன் என்று ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறதாகவும் பார்க்கிறோம். இங்கே லிவியதான் என்று சொல்லியிருக்கிறது. 41:1 லிவியதானை தூண்டிலினால் பிடிக்க கூடுமோ, அதன் நாக்கை நீ விடுகிற கயிற்றினாலே பிடிக்க கூடுமோ. இங்கே லிவியதானை குறித்து 41 முழுவதுமா சொல்றாரு. அந்த லிவியதான் என்பது என்ன என்பதுதான் ஒரு விளங்காத ஒரு புதிரான புதிராக இருக்கிறது. இந்த லிவியதான் என்று 41:1 சொல்லியிருக்கிற இந்த இடத்துல லிவியதான்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது ப்ராபப்ளி த கிரக்கோடில் என்று கிரக்கோடைல் என்று அதற்கு ஒரு பொருள் சொல்கிறார்கள். இந்த லிவியதான்னா என்ன அப்படின்னா முதலை என்று பொருள் சொல்கிறார். இது மாதிரி லிவியதான் என்பது இந்த இடத்துல முதலை அப்படின்னு என்னென்ன இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் லிவியதான் என்ற வார்த்தையை முதலை என்று மொழிபெயர்க்காமல் லிவியதான் என்றே மொழிபெயர்த்துட்டாங்க எழுதிட்டாங்க. இந்த லிவியதான் என்பது ஒரு கிரேக்க வார்த்தை. அந்த கிரேக்க வார்த்தை ஒரு அனிமலை குறிக்கக்கூடிய வார்த்தை என்று சொல்றாங்க. அது எபிரேய வழக்கத்தின்படி அந்த மக்கள் அந்த மிருகத்தை அறிந்திருந்தார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுல சங்கீதம் 74:14 தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். இப்போ இந்த இடத்துல சங்கீதம் 74:14 முதலை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை எபிரேய மொழியில லிவியதான் என்று சொல்லப்பட்டிருக்கு. லிவியதான் என்ற அந்த எபிரேய வார்த்தை எபிரேய சொல் அகராதியிலே 3882 வார்த்தை. 3882 வார்த்தையை லிவியதான் என்பதை சங்கீதத்தில் இந்த இடத்துல மொழிபெயர்க்கும் போது அது முதலை என்று மொழிபெயர்த்துட்டாங்க. ஏற்கனவே யோவு 41 நாம் வாசித்த லிவியதான் என்ற அந்த வார்த்தை முதலை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று புட்நோட் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்கே முதலை என்றே மொழிபெயர்த்துட்டாங்க. அடுத்து சங்கீதம் 104:26 அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. கடலை பத்தி சொல்லும் போது கடல்ல கப்பல் ஓடும், பெரிய நீர்பரப்பு, அதிலே நீர் உண்டாக்கின திமிங்கலமும் உண்டு அப்படின்ற இந்த திமிங்கலம் என்று மொழிபெயர்க்கப்பட்ட இந்த 104:26 இருக்கக்கூடிய திமிங்கலம் என்ற வார்த்தை லிவியதான்
என்ற எபிரேய வார்த்தை மொழியாகும். அப்ப அந்த லிவியதான் என்பதை இந்த இடத்துல மொழியாக்கம் செய்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது திமிங்கலம், லிவியதான் என்பது திமிங்கலம் என்று நினைக்கிறாங்க. சங்கீதம் 74 சங்கீதம் 14 வசனத்துல அந்த இடத்துல வரக்கூடிய லிவியதானுக்கு அவங்க மொழியாக்கம் செய்யும் போது அதை என்ன நினைக்கிறாங்கன்னா, அது முதலை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏசையா 27 அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அக்காலத்திலே யெகோவா லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். இப்போ இந்த லிவியதான் என்பது ஒரு நீண்ட பாம்பு என்று சொல்லி, அது லிவியதான் என்ற வார்த்தையும் வருது. அதுக்கு விளக்கமும் அங்கே ஏசியா தீர்க்க தரிசனத்துல நாம பார்க்கிறோம். இந்த லிவியதான் என்ற ஒரு நீளமான பாம்பு, அது வளைந்து நெளிந்த ஒரு பாம்பு, அது கடலில் இருக்கக்கூடிய வல் சர்ப்பம். அதுதான் வருது, சமுத்திரத்திலே இருக்கக்கூடிய வல் சர்ப்பம். ஆக இந்த லிவியதான் என்பது வலு சர்ப்பம் என்றால் சர்பன்ட், அதாவது பலம் உள்ள ஒரு பாம்பு, சர்பன்ட் என்று சொல்லுவார். அந்த சர்பன்ட் என்று சொல்லக்கூடிய பாம்பு, ஆக அந்த பாம்பை இந்த இடத்துல வலு சர்ப்பம் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. அது போல சில இடங்களில இந்த வலு சர்ப்பம் என்ற வார்த்தையும் வருகிறது. அந்த வலு சர்ப்பம் என்பது எதை குறிக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லும் போது, ஏதேனில வந்த ஆதி பாம்பை குறிக்கிறதாக இருக்கிறதாக நாம பார்க்கிறோம். அதாவது வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 2 வசனம், பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து. பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம், இப்ப இந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்படுகிற பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப நாம் இதுகாரம் பார்த்த இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் சிந்திக்கும் போது, அவைகளை இந்த லிவியதான் என்ற அந்த பயங்கரமான மிருகத்தை தேவன் யோவோவுக்கிட்ட சொல்லும்போது, அதனுடைய பலம், அதனுடைய தன்மை, அது எதிர்த்து நிற்கிற ஒரு யாரும் இல்லாத ஒரு நிலைமை, அதனுடைய தைரியம், இப்படிப்பட்ட அந்த மிக பெரிய கிரேட் பீஸ்ட் என்று நாம் நேற்றுக்கு 3 முறை அதை குறித்து சொன்னோம். ஆகவே ஏன் அப்படி சொன்னோம் அப்படின்னா, அது வெரி கிரேட் பீஸ்ட் மிருகம், அது ஒரு பயங்கரமான மிருகம். தேவன் சொல்றாரு, இந்த மிருகத்தை நான் படைத்தேன் அப்படிங்கிறார். லிவியதானையும் பெகமோத்தையும் நான் படைத்தேன், உன்னை படைத்தது போல நான் அதை படைத்தேன் என்று சொல். ஆகவே அந்த மிருகத்தை நீ பார், கவனித்து பார் என்று சொல்லிட்டுதான் அந்த காரியங்களை எல்லாம் சொல்ற. ஆகவே இந்த ரெண்டு மிருகங்களும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் படைத்த உயிரினங்களிலே மிக பெரிதான ஒரு உயிரினம். இப்ப முதலையை விட பெரிய உயிரினம் தரையில இருக்கக்கூடிய யானை. யானையை குறித்து இங்க சொல்லியிருக்கானா, இல்ல அது முதலையை குறித்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த முதலை
எப்படின்னா டார்கன் அது என்னது சொல்லும் போது பறக்கிற ஒரு பிராணி, ரெக்கையுடைய பறக்கிற ஒரு பிராணி. அப்ப டிரேகன் என்ற அந்த பிராணி பறக்கும் என்று சொல்லும் போது அதுதான் பறக்கிற முதலை அப்படின்னு இவங்க சொல்ல. ஆக இப்ப இந்த லிவியதான் என்பது என்னதான், முதலையா அல்லது திமிங்கலமா அல்லது பாம்பா, இது எது என்று நிதானிக்க முடியாத அளவுக்கு இந்த பிராணி இருப்பதை யோகு சிந்திக்கிறார். தேவன் சொல்ல சொல்ல அவைகளை சிந்திக்கிறான். அதனால நான் இதை வாசிக்கும் போது நான் எப்படி நீங்க இதை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த சொல்லப்பட்டிருக்கிற இந்த உதாரணமான மிருகங்களை உங்கள் கண்முன் வைத்து இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னேன். அது மாதிரி தான் இந்த 41 அதிகாரத்தை வாசிக்கணும். இப்ப சொல்லப்பட்டிருக்க மிருகங்கள் என்னன்னு லிவியதான்னா என்னன்னா பர்டிகுலரா சொல்ல முடியாத நிலைமையில இருக்கும்போது அந்த பர்டிகுலர் மிருகத்தை படைச்சது யார் அப்படின்னா நான் தான் படைச்சேன் அப்படின்றார். அப்ப படைக்கப்பட்ட ஒரு பொருள், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு பொருள், எல்லா சிருஷ்டிப்புகளும் அழிந்தால் இந்த சிருஷ்டியும் அழியும். ஆனா இங்க ஏசாயா தீர்க்கதரிசி 27 அதிகாரம் 1 வசனத்துல அதை சொல்லும் போது தேவன் அதை பட்டயத்தால் கொல்லுவார் என்று சொல்லியிருக்க. 27 அதிகாரம் 1 வசனம், அக்காலத்திலே யெகோவா லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். தமது பட்டயத்தால் தண்டிப்பார் என்று சொல்லியிருக்க. தேவன் படைத்த ஒரு ஜீவியை அவர் முற்றிலும் அழிக்கும் போது அதை அழித்து விடுவார். இப்போ அந்த மிருகம் இப்ப பூமியில அல்லது நம்மோடு அது வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னா அது நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியல. இப்ப அது வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல முடியல. ஒருவேளை நோவாவின் காலத்துக்கு முன்பு அது வாழ்ந்திருக்கலாமா அப்படின்னா அது இப்ப இருக்கா அப்படிங்கும் போது அது இல்லைங்கிற மாதிரி தான் நம்ம கண்களுக்கு, மனித கண்களுக்கு அது புலப்படவில்லை என்பதுதான் இப்ப ஓரளவாக மக்கள் புரிந்திருக்கிறாங்க. ஆகவே இப்போதைக்கு அந்த மிருகம் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்படின்னா அந்த மிருகம், படைக்கப்பட்ட மிருகம் என்னவாச்சு, அது அப்ப இருக்கணும்ல அப்படிங்கும் போது அது இருக்குது அப்படின்னு தான் நாம நினைக்கணும். தேவனுடைய படைப்புகள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. வானத்திலே உள்ளவைகளாயிருந்தாலும் பூமியில் உள்ளவைகளாயிருந்தாலும் தேவன் படைத்தவைகள் இன்றும் இருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே தேவன் படைத்த இந்த ரெண்டு பெரிய மிருகங்களை குறித்து தேவன் யோபுக்கு சொல்லும் போது யோபு அவைகளை நிதானித்து பார்த்து தன்னுடைய நிலைமையை உணர்ந்து கொண்டான். இதான் இந்த இடத்துல நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை. தேவன் பல கேள்விகளால யோபுவை சிந்திக்க தூண்டினார், அவனை சிந்திக்கும்படியாக வைத்தார். அவனும் தேவன் பேசிய எல்லாவற்றையும் கவனித்து கேட்டான். அப்படி கவனித்து கேட்ட அவன் தன்னுடைய நிலைமையை இப்பொழுதுதான் உணர ஆரம்பிக்கிறான். தேவன் என்னை தண்டிக்க மாட்டாரு,
தேவன் எனக்கு தீமையை கொடுக்க மாட்டாரு, ஏன்னா நான் நீதிமான். நீதிமானோட துன்மார்க்கனுக்குரிய தண்டனையை நீதிமானுக்கு தேவன் கொடுப்பதில்லை. துன்மார்க்கனோட நீதிமானை சேர்த்து தேவன் தண்டிப்பது இல்லை என்ற ஒரு உண்மையை யோபு விசுவாசமாக அவன் பற்றியிருந்தான் பார்க்கிறோம். சோதோம் குமாரா அழிக்கப்படும் போது தேவன் ஆபிரகாமுகிட்ட பேசுகிறார். அப்படி பேசும்போது ஆபிரகாம் பேசுறான், நீர் துன்மார்க்கரோட நீதிமானையும் சேர்த்து அழிப்பது உம்முடைய நீதி அல்லவே அப்படின்னு. அதற்கு தேவன், ஆமா அப்படி நான் செய்வதில்லை, அங்கே நீதிமான்கள் இருப்பார்களே ஆனால் அவர்களை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஆபிரகாம் சொல்றான், அந்த நீதிமான் நிமித்தமாக அந்த பட்டணத்தையே நீங்க அழிக்காதீங்க அப்படின்னு சொல்ல, சரி நீதிமான்கள் இருந்தால் நான் அந்த பட்டணத்தையே அழிக்கல அப்படின்னு சொல்லிடுறேன். ஆக ஆபிரகாம் இடத்துல ஒவ்வொரு காரியமாக பேசும்போது அவன், என்னை நீங்க மன்னிச்சுக்கங்க, எனக்கு நீங்க இன்னொரு விஷயம் பதில் சொல்லுங்க, இந்த ஒரு விஷய மாத்திரம் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் இன்னும் கேட்கிறேன், இன்னும் பேசுறேன் சொல்லி சொல்லி தேவனோடு அவன் தன்னுடைய சகோதரன் எல்லோரும் ஒரு நீதிமானாகிய என்னை தேவன் துன்மார்க்கனை போல தண்டிக்க மாட்டார் என்று உறுதியாக நம்பியிருந்தான். ஆனால் நடந்தது யோபுவுக்கு ஒரு துன்மார்க்கனை போல மிகப்பெரிய தீமை வந்தது. உண்மையிலேயே அந்த தீமை யோபுவுக்கு ஏன் வந்தது என்ற ஒரு கேள்வி அவனுக்குள்ளாகவே இருந்து கொண்டே இருந்தது. ஆகவே தன்னிடத்தே பேச வந்த எல்லாருக்கும் முன்பாக கேள்வியை வைத்துக் கொண்டே இருந்தார். நான் நீதிமான், ஏன் எனக்கு இந்த தீமை உண்டானது? அதற்கு அவர்களால சரியான ஒரு யோபு ஒரு திருப்தி அடையும்படியான பதிலை அவர்கள் சொல்லவில்லை. ஆகவே கடைசி மட்டும் அவன் அந்த பதிலுக்காக காத்திருந்தான். கடைசி மட்டும் ஏன் நமக்கு தீமை வந்தது என்று அவன் அறியாமலேயே, அவனுக்கு யாரும் அறிவிக்காமலேயே போய்விட்டார்கள். கடைசியாக தேவன் பேசுகிறார், தேவனும் உனக்கு இதற்காகத்தான் இந்த தீமையை நான் கொடுத்தேன் என்று அவர் சொல்லவில்லை. ஆகவே யோபு இந்த தேவன் பேசின பிறகு தன்னுடைய இயலாமையையும் தன்னுடைய ஞானமற்ற தன்மையையும் அறியாமையையும் அவன் நினைத்து தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி கொள்கிறான். இதான் நடந்தது. தேவன் தன்னுடைய படைப்புகளை குறித்து பேசிவிட்டு அவர் அதை முடித்த பிறகு யோபு 42 அதிகாரம் 1 வசனத்துல பேச ஆரம்பிக்கிறார். அப்பொழுது யோபு யெகோவாவுக்கு பிரதியுத்தாரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவனுடைய வல்லமையான செயல்கள் யோபுக்கு புரிய வருகிறது. தேவன் என்ன நினைக்கிறாரோ, என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ, அதை அவர் செய்யும் போது அது எந்த வகையிலையும் யாரும் அவரை தடை பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையை, ஒரு சத்தியத்தை இப்போது அவன் அறிந்து கொண்டான். ஆகவே சொல்றான், நீங்க செய்ய நினைத்தது தடைபடாது என்று இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? நான் அறிவில்லாமல்
அதாவது நீங்க செய்ய நினைக்கிறது எது தடைபடாதுன்னு இப்ப நான் உணர்ந்துகிட்டேன். ஆனா உம்முடைய ஆலோசனைகளை அறிவில்லாமல் மறைத்த இவன் யார் அப்படிங்கும்போது, இவன் அப்படிங்கிறது அவர் தன்னையே சொல்லிக்கிறார், நான் யாரு, அறிவில்லாமல் உம்முடைய ஆலோசனைகளை, உம்முடைய கவுன்சில்களை எல்லாம், ஆலோசனைகளை எல்லாம், நீ தந்த புத்திமதிகளை எல்லாம் அவமாக்கி போட மறைத்து வைக்க நான் யார் அப்படின்னு தன்னை உணர்றான். இவன் யார் என்பது அந்த அந்த வார்த்தை யோகுவையே அவன் தன்னையே சுட்டி காட்டுகிறான்னு பாக்குறான். அறியாமையினாலே தேவனுடைய ஆலோசனைகளை எல்லாம் அவமாக்குகிற நான் யார் அப்படின்னு கேட்கிறேன். அடுத்தது, ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன். அதனால எனக்கு தெரியாத காரியத்தை, என் புத்திக்கு எட்டாத காரியத்தை, என் நாலேஜுக்கே இல்லாத ஒரு காரியத்தை என் வாய் வழியாக நான் அழைப்பி கொண்டிருக்கேன். அதாவது அதிகமாக நான் பேசிவிட்டேன். எனக்கு அறியாத காரியத்தை நான் ரொம்ப பேசிட்டேன். நான் எனக்கு புரியாத, எனக்கு புத்திக்கு எட்டாத விஷயங்களை எல்லாம் நான் அதிகமாக பேசிட்டேன் அப்படின்னு தேவனிடத்துல தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்றான். தேவன்கிட்ட சொல்றான் அது மாதிரி, நான் தெரியாம அறியாம எல்லாத்தையும் பேசிட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த இடத்துல இப்படி யோபு தேவனிடத்துல பேசுகிறான் என்று சொல்லும்போது அதனுடைய பொருள் என்ன என்று நாம் சிந்திக்கும் போது, யோபு தன்னை தேவனிடத்துல தன்னுடைய இயலாமையும் அறியாமையையும் தன் மனித நிலைமையில இருக்கிற தன்னை குறித்த ஒரு காரியத்தை அறியாமலேயே ஞானமுள்ள புத்தியுள்ள வல்லமையுள்ள பரிசுத்தமுள்ள தேவனை பார்த்து நான் அதிகம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கேட்கிறான். யோபு தேவனத்துல என்ன சொல்றான்னா, நான் தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறான். தேவனத்துல தன்னுடைய குறைகளுக்காக தேவனத்துல மன்னிப்பு கேட்கிறான். அதே அறியாம பேசிட்டேன், தெரியாம பேசிட்டேன் வாசிங்க. நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் முன்போல இல்ல, அறியாம பேசிட்டேன், தெரியாம பேசிட்டேன், இப்பவும் நீங்க எனக்கு செவி கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு செவி கொடும் அப்படின்னு வேறொரு இடத்துல பேசுறது மாதிரி இங்க ஒரு சாதாரண ஒரு மனுஷன்கிட்ட போய் நான் சொல்றத கேள்ற அப்படின்னு சொல்றது மாதிரி அதனுடைய பொருள் அல்ல. எனக்கு செவி கொடும் அப்படின்னு கெஞ்சுறான் தேவனிடத்துல. அவன் என்ன சொல்றான்னா, நான் பேசுறேன், எனக்கு செவி கொடும், நீங்க காது கொடுத்து கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு தன்னை குறித்து அவன் தேவனிடத்துல தன்னை உணர்ந்தவனாக ஏற்கனவே சொல்லியிருக்கான், நான் நீசன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எதுவும் அறியாதவன் அப்படி சொல்லிட்டேன். ஆகவே நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, நான் பேசுவதை கேளும். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். அப்படி அல்ல, இது மாதிரி நான் கேள்வி கேட்பேன், எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு அந்த துணையில அவன் பேசல. நான் பேசுறேன், நீங்க கேளுங்க, நான் உங்களிடத்துல என்னுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்கிறேன், நீங்க எனக்கு அதுக்கு பதில் தாருங்கள். நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன், நான் உம்மிடத்துல கேட்கிறேன், சில காரியங்களை கேட்கிறேன், உம்மிடத்துல கேட்கிறேன், அதாவது விண்ணப்பிக்கிறேன், எனக்கு நீங்கள் பதில் தாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இங்கே யோபு தன்னை மிகவும் தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக
தன்னை ஒரு நீசனாக எளிமைப்படுத்தி ஒன்றும் அறியாதவனாக தன்னை தாழ்த்தி கொண்டு தேவனிடத்திலே சில காரியங்களை விண்ணப்பம் பண்றான். அந்த விண்ணப்ப வார்த்தைகள் தான் இவைகள். இதை வாசிக்கும் போது நமக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம். ஆகவே எல்லாம் முடிந்த பிறகு கடைசியாக யோபு தன்னை தேவனுக்கு முன்பாக அர்ப்பணித்து விட்டு தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தேவனை நோக்கி கெஞ்சி விண்ணப்பிக்கிறான் என்பதுதான் இதனுடைய பொருள். நாலாம் வசனம் வாசிங்க. நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. இப்போ பிளீஸ் தயவு செய்து எனக்கு நீங்க செவி கொடுங்க, அப்பொழுது என் விண்ணப்பத்தை உம்மிடத்திலே சொல்லுவேன், நான் கேள்வி கேட்பேன். அப்படிங்கிறது ஒரு அதிகார துணி அல்ல. நான் உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணுவேன், என்னுடைய வேண்டுதலை உம்மிடத்திலே சொல்லுவேன், அதற்கு நீங்கள் எனக்கு அந்த விண்ணப்பத்துக்கு ஏற்ற பதிலை தாருங்கள். நான் உம்மிடத்திலே கேட்கிறேன், கெஞ்சுறேன், எனக்கு அவைகளை அறிவியுங்கள். அதுக்கு ஆங்கிலத்திலேயே ஒரு மொழிபெயர்ப்பு போட்டிருக்காங்க, ஐ வில் ஸ்பீக், I will speak. I will demand of thee. I will demand of thee. இத நான் உம்மிடத்துல என்னுடைய விண்ணப்பமாக வைக்கிறேன். And declare thou unto me. எனக்கு அவைகளை அறிவியுங்கள், சொல்லுங்கள். எனக்கு நான் கேட்கிற விண்ணப்பத்துக்கு தகுந்த இதை நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறான். இதான் அந்த நான்காம் வசனத்துல யோபு தேவனிடத்துல தன்னை முழுமையாக அர்ப்பணித்து மன்னித்து கேட்டுக்கொண்டு கெஞ்சி அவரிடத்துல சில விண்ணப்பங்களை வைக்கிறேன், எனக்கு நீங்கள் அதை அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து 42:5-6. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். இப்ப புரியுதுங்களா? கடைசியா சொல்லிட்டான் பாருங்க, நான் என்ன பண்றேன், இப்போ மனஸ்தாபப்படுகிறேன், மன வருத்தப்படுகிறேன். நான் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், அந்த கேள்விப்பட்டதெல்லாம் சும்மா காதுல கேள்விப்பட்டேன். தெரியாத ஒரு காரியங்களை உம்மை குறித்து, நான் அறியாத காரியங்களை கேள்விப்பட்டேன். அப்போதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா இப்பொழுது உம்மை நான் காண்கிறேன், உன்னை பார்க்கிறேன், நீ என்னோடு பேசுகிறதை நான் கேட்கிறேன். நான் கேள்விப்பட்டேன், அப்பெல்லாம் எனக்கு தெரியல, இப்போ நான் உம்மை பார்க்கிறேன். அப்போ உம்முடைய எல்லா காரியங்களையும், உம்முடைய ஞானம், வல்லமை, நீதி, பரிசுத்தம், நியாயம் எல்லாத்தையும் நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இதற்கு முன்பாக அறியாமல் இருந்து நான் சாம்பல்ல உட்கார லெவலுக்கு நான் போயிட்டேன். ஆகவே நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று அங்கே தன்னுடைய ஒரு பாவ அறிக்கையை, குற்ற அறிக்கையை தேவனிடத்திலே அவன் சொல்லியிருக்கிறான் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். வாசிங்க. யெகோவா இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் யெகோவா தேமானியனாகிய எலிப்பாசை நோக்கி, இருங்க, இப்ப யோபு தேவனிடத்துல நான் பேசுறேன், உம்மிடத்துல என்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறேன், எனக்கு நீங்க அதுக்கு பதில் கொடுங்க, என்னுடைய நிலைமையை குறித்து நான் மனசாப்படுகிறேன் என்றெல்லாம் பேசிட்டேன், பேசி முடிச்சிட்டேன். அதுக்கு அப்புறம் தேவன் அவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார். தேவன் ஏற்றுக்கொண்டார் அவன்
யோபுடைய அந்த எல்லா காரியத்தையும் அவன் சொன்ன அத்தனை காரியத்தையும் அவன் ஏற்றுக்கொண்டார், தேவன் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட பிறகு இப்போ அவனுக்கு பதில் சொல்றார். அவன் கேட்டுக்கிட்ட மாதிரியே நான் பேசுறேன், நீங்க கேளுங்க, அப்புறம் எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னது மாதிரியே இப்ப பதில் சொல்லுகிறார். இப்ப பதில் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாசிப்பா, யெகோவா இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் யெகோவா தேமானியனாகிய எலிப்பாசை நோக்கி, உன் மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூடுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. இப்போ தேவன் தேமானியனாகி எலிப்பாச பார்த்து பேசுறார். நீயும் எனக்கு முன்பாக சரியாக பேசல, நியாயமாக உம்முடைய நியாயத்தை எனக்கு முன்பு எடுத்து வைக்கல, உன்னுடைய சகோதரர்கள் உன்னுடைய தோழர்களும் என்னிடத்துல சரியா பேசல, அதாவது முறைப்படி ஒழுங்குப்படி நியாயப்படி ஞானத்தின்படி நீங்க மூன்று பேரும் பேசல, அதனால ஓ மேலையும் உன்னுடைய இரண்டு சிநேகிதர் மேலையும் எனக்கு கோபம் உண்டு என்று எலிப்பாச பார்த்து சொல்றார். தொடர்ந்து, அதனால் நீங்கள் ஏழு காளையையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்திற்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். இப்போ தேவன் யோபுவை அவர் முற்றிலும் அங்கீகரித்துக் கொண்டார். என் தாசனாகிய யோபு, என் தாசனாகிய யோபு அப்படின்னு இந்த இடத்துல அவர் தன்னுடைய ஊழியக்காரனாகிய உண்மை ஊழியனாய் என் தாசன் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு சர்வன்ட்டு என்றுதான் பொருள். இப்ப என் தாசனாகிய யோபு என்று சொல்லும்போது என்னுடைய உண்மை ஊழியக்காரனாகிய யோபு அப்படின்னு அதுக்கு பொருள். ஆக என் தாசனாகிய யோபு, என் தாசனாகிய யோபு என்று யோபுடைய அந்த வார்த்தைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவனை அவனுடைய ஊழியக்காரனாக அங்கீகரித்து கொண்டு அவன் பேசினது போல நீங்கள் நிதானமாக பேசவில்லை, ஆகவே உங்களை தண்டிப்பதற்கு நான் உங்களுடைய வார்த்தைக்காக உங்களை நான் தண்டிக்காதபடிக்கு நீங்கள் என் தாசனாகிய யோகுடத்துக்கு உங்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி நீங்கள் பழி பொருளை கொண்டு வந்து யோகுடத்திலே கொடுங்கள் என்று சொல்கிறார். அந்த வசனத்தை வாசிப்பார். ஆதலால் நீங்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்போ ஏழு ஆட்டுக்கடாக்கள் ஏழு காளைகள் இவைகளை யோகுவிடத்திலே கொடுத்து உங்களுக்காக எனக்கு பதில் பழி செலுத்தும்படி அவனிடத்திலே அதை கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொல்றார். என்ன பழி செலுத்தணும் அப்படின்னா அவைகளை தகன பலியிடணும். ஏழு காளைகள் ஏழு ஆட்டுக்கடாக்கள் இவைகளை தகன பலியாக செலுத்துவான். யோபு ஒரு ஆசாரியனா? இல்ல. ஆனா அவன் எப்படி பழி செலுத்துவான் அப்படின்னா அவன் பழி செலுத்துவான். இதற்கு முன்னாலேயும் அவன் பழி செலுத்தி கொண்டிருந்தான். இப்போதும் தேவன் அவனிடத்துல எனக்கு பழியை செலுத்து என்று சொல்கிறார்.
இந்த ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுத்து அவைகளுடைய சரீரத்தை அந்த பலி பொருளை நெருப்பினால் தகனித்து தேவனுக்கு அதை காணிக்கையாக அர்ப்பணிக்க வேண்டும். அப்படியே யோவு செய்வார். அவன் செய்யும்போது உங்களுக்காக உங்களுடைய குறைகளுக்காக குற்றங்களுக்காக அவன் எனக்கு ஆக இந்த பலியை செலுத்துவான். அப்பொழுது நான் உங்களை மன்னிப்பேன் என்று சொல்லுவான். அந்தபடியே யோவு தன்னுடைய நண்பர்களுக்காக பலியை செலுத்தினான். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது தேமானியனாகிய எலிப்பாசும் சூகியனாகிய பில்தாதும் நாகமாத்தியனாகிய சோப்பாரும் போய் யெகோவா தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது யெகோவா யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது யெகோவா அவன் சிறையிருப்பை மாற்றினார். நண்பர்கள் தங்களுக்காக தேவனிடத்திலே பலியிடும்படி காணிக்கைகளை கொண்டு வந்து யோகுடத்திலே கொடுத்தார். யோகுவும் அவைகளை தேவனுக்கு முன்பாக பலியை செலுத்தினார். பலி செலுத்தி எல்லா காரியங்களும் முடிஞ்ச பிற்பாடு தேவன் யோகுடைய முகத்தை பார்க்கிறார். யோகுடைய முகத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும்போது யோகுடைய முகத்தை மட்டும்தான் அவர் பார்த்தாரா? தேவன் யோகுடைய முகத்தை மட்டும்தான் பார்க்கிறாரா அப்படின்னா அப்படி இல்லை. அவருடைய முழு தன்மையை யோபு என்ற மனிதன் முழுவதுமாக அவன் எப்படிப்பட்டவன் என்று அவர் ஆராய்ந்து பார்த்து அவனுக்கு ஒரு நீதியை தன்னுடைய நீதியை கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே முகத்தை பார்க்கிறார் என்று நான் சொல்லும் போது முகத்தை மட்டும் பார்த்தாரு அப்படின்னு எடுத்துக்க கூடாது. நாமும் தமிழ்நாட்டில சில காரியங்களை இந்த வழக்கு சொல்லலை பார்க்கும்போது நம்ம வழக்கு சொல்லலை சொல்லுவோம், ஓ முகத்துக்காக அவனை பார்க்கிறேன், ஓ முகத்துக்காக பாக்குறேன்ப்பா, இல்லைனா அவனை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லு. அப்ப இது வழக்கு சொல். உன் முகத்துக்காக அவனை பார்க்கிறேன்னு சொல்லும் போது உனக்காக உன் முழுமையாக உனக்காக அவனை நான் வந்து இரக்கம் பாராட்டுறேன் அப்படின்னு தமிழ் சொல் மொழியிலே கூட நம்முடைய வழக்கு சொல்லலே கூட இந்த முகம் என்பது முகத்தை மட்டும் பார்க்கறதில்ல, அவனுடைய முழு தன்மையும் பார்க்கிறது அப்படின்னு நாம புரிந்து கொள்ளணும். இப்படிதான் வேதம் சொல்லி இருக்குது, அவ்வளவுதான். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். முகத்தை பார்த்தாருன்னா முகத்தை மட்டும் பார்த்தாரு, வேற எதையுமே அவர் பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாது. அது அதான் புரிஞ்சு நம்ம பேசணும். புரிஞ்சு நாம அந்த வசனங்களை நம்ம உள்வாங்கி கொண்டு அந்த சத்தியத்தினுடைய ஆழமான தன்மைகளை உணரணும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ முழுமையாக யோவை பார்த்து தேவன் அவனுக்கு என்ன செஞ்சிருக்காரு? முகத்தை பார்த்து என்ன செஞ்சிருக்காரு? சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாக யோவா அவனுக்கு தந்தார். அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். முதல்ல மாத்துறார், அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். இப்ப அவரு விக்கெட்ல மாட்டிட்டு இருக்கான். அந்த இக்கட்டில இருந்து எல்லாவற்றிலிருந்தும் அவனை மாற்றினார், மாற்றி அமைக்கிறாரு. அவருடைய கர்த்தர் யெகோவா அவன் சிறையிருப்பை மாற்றினார். அப்படி அவனுடைய சிறையிருப்பை அவனுடைய இப்ப இருக்க நிலைமையை அவர் மாற்றும் போது யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரண்டத்தனையாய் யெகோவா அவனுக்கு தந்தருளினார். ரெண்டத்தனையாக ரெண்டு மடங்காக அவனுக்கு ஆசீர்வாதத்தை தந்ததாக
அங்கே வசனத்தை படிக்கிறோம் 10 வசனத்துல. அத என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முன் இருந்தது எல்லாவற்றை பார்க்கலும் அப்படின்னு. முன்ன என்ன இருந்துச்சு அப்படின்னா, யோபு 1:2-3 வசனங்களில முன்ன என்ன இருந்தது யோபுக்கு என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7,000 ஆடுகளும் 3,000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். இப்போ என்ன இருந்தது அப்படின்னு நம்ம வாசித்துட்டோம். இப்ப இருந்ததை காட்டிலும் இப்ப எப்படி கொடுக்கிறாரு, 2 மடங்கு. அதாவது 7,000 ஆடுகள் இருந்தது அப்படின்னா, இப்ப 2 மடங்கா அதை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்ப எவ்வளவு கொடுக்கணும், 14,000 கொடுக்கணும். 3,000 ஒட்டகங்கள்னா எவ்வளவு கொடுக்கணும், 6,000 ஒட்டகங்கள் கொடுக்கணும். 500 ஏறுமாடுகள் அப்படின்னா எவ்வளவு கொடுக்கணும், 1,000 ஏறுமாடுகள். 1 ஏறுமாட்டுக்கு எத்தனை எருது இருக்கும், 2 இருக்கும். அப்ப 500 ஏறுமாடுகள் அப்படின்னு சொன்னா 500 ஏருக்கு எத்தனை மாடுகள் இருக்கலாம், 1,000 மாடுகள் இருக்கு. இப்போ 500 ஏர் இருக்கும்போது 1,000 ஏரா கொடுக்கிறாருன்னா அதுக்கு தகுந்த மாடுகள் இருக்கணும், அப்படித்தான் கொடுத்துருப்பாரு. அடுத்தது 500 கழுதைகள் இருந்தது, 1,000 கழுதைகளா கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் எப்படி மாத்திருக்காரு, 2 மடங்காக மாத்திட்டாரு. கொஞ்சம் வேகமா போகணும் போல இருக்கு, பார்ப்போம். 2 மடங்காக அவைகளை மாத்திட்டாரு. யோபு 42:12 வாசிங்க. யெகோவா யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. இப்படி 2 மடங்கா மாத்திட்டார். அப்ப 7 பிள்ளைகள் இருந்ததே, அப்ப அந்த 7 பிள்ளைகளும் 3 குமாரத்திகள் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் செத்துட்டாங்கல்ல. இப்போ தேவன் 2 மடங்காக ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லும் போது, இந்த குமாரர்களையும் குமாரத்திகளையும் எப்படி ஆசீர்வதித்திருக்காரு அப்படின்னா, அந்த 7 பிள்ளைகளை திரும்ப கொடுத்திருக்கார். 3 குமாரத்திகளை திரும்ப கொடுத்திருக்கிறாரு. 13 வசனம், 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். இப்ப மறுபடியும் பிறக்கிறாங்க, முதல்ல பிறந்தவங்க இறந்துட்டாங்க. இப்ப இந்த சிறையிருப்ப தேவன் திருப்பண பிற்பாடு 2 மடங்காக அவனை ஆசீர்வதித்து மறுபடியும் 7 குமாரர்களையும் 3 குமாரத்திகளையும் பெற்றெடுக்கிறான். அப்போ தொடர்ந்து வாசிங்க. மூத்த மகளுக்கு எமிமால் என்றும், 2 மகளுக்கு கெத்சியால் என்றும், 3 மகளுக்கு கேரோனாப் என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு, அதாவது ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாதபடி, யோபு அந்த சகோதரர்களுக்கு கொடுத்த மாதிரியே அவர்களுக்கு உள்ளே அவர்கள் நடுவிலேயே சகோதரிகளுக்கும் சுதந்திரம் கொடுத்தான். யோபு அன்னைக்கு செய்ததான் இன்னைக்கு அரசாங்கம் செய்யணும்னு நினைக்குது. பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் தகப்பனுடைய சொத்துல இருந்து பங்கு கொடு, ஆண் பிள்ளைக்கு என்ன பங்கோ அதே பெண் பிள்ளைக்கும் கொடு அப்படின்னு. ஆனா யோபு அப்பவே கொடுத்துட்டார். 7 ஆண் பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்தாரோ அது மாதிரி பெண் பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டாரு. ஆக தேவன் என்ன செய்தாரு அப்படின்னா, 11 வசனத்தை வாசித்துருங்க. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி யெகோவா அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து
அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அவனுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போறாங்க. எல்லாரும் வந்து அவங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு அவன யோகுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போறாங்க. இது தமிழ்நாட்டுல கூட அது மாதிரி பழக்கங்கள் உண்டு. ஏதாவது ஒரு நல்லது கிட்ட நடக்குமே ஆனால் ஒரு வீட்டுல அவங்க உறவுக்காரவங்க நண்பர்கள் அவங்க வேண்டியவங்க எல்லாம் வந்து அந்த என்ன நிகழ்வு நடந்ததோ அந்த வீட்டுக்காரருக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போறது வழக்கம் நம்ம தமிழ்நாட்டுல உண்டு. இதான் அங்க யோகுக்கு அவங்களுடைய உறவினர்கள் அவங்க சொந்தக்காரவங்க அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து அவங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக இங்க நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம். அதாவது ஏழு குமாரர்களும் மூணு குமாரத்திகளும் யோகுக்கு பிறந்தாங்க அப்படின்னு சொல்றார். எப்படி பிறந்தாங்க? அங்க நம்ம பழைய நிலைமையிலே யோகை பார்க்கும்போது அவன் ரொம்ப ஐஸ்வர்யவனா இருந்தான், எல்லாத்தையும் இழந்துட்டான். உடம்புல அவனுக்கு புண் ஏற்பட்டு கொப்பளங்கள் ஏற்பட்டு அதை ஓட்டை எடுத்துக்கொண்டு சொரிந்து கொண்டு அவன் ஒரு நிலையில நிற்க முடியாதபடி சாம்பலிலே உட்கார்ந்து அவன் ரொம்ப வேதனையோடு இருக்கும்போது அவனுடைய மனைவி அவனிடத்துல வந்து என்ன சொன்னா? தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாக நாம அங்க பார்த்தோம். அப்ப கூட நம்ம வந்து பெண்களை குறிச்சு குடும்பத்துல இருக்கிற மனைவிகளை குறிச்சு அவன் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணான். சரியா, யோகுடைய மனைவி சொல்றது மாதிரிதான் இப்பவும் சொல்ல பெண்கள் சொல்லுவாங்க அப்படின்னு. இப்போ ஒரு சிந்தனையை நமக்கு நம்ம யோசிப்போம். யோகு எவ்வளவோ நல்லவன், எவ்வளவோ ஒரு நீதிமான், எவ்வளவோ ஒரு சன்மார்க்கன், உத்தமன், அப்படிப்பட்ட யோகு தன் குடும்பத்திலே தன்னுடைய மனைவியாக வைத்திருக்கிற ஒரு ஸ்திரியை அவன் ஒரு ஒரு நடத்தை, அதாவது ஒரு வார்த்தைகளில சொற்களில ஒரு தாறுமாறாக பேசக்கூடிய புருஷனை நிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே அவள் இருந்திருப்பாளா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி இருந்திருக்க மாட்டாள் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்படி இருந்திருக்கிறவளா இருந்தால் முதல்லயே யோகு அதெல்லாம் நிதானித்து அவளுக்கு புத்தியை புகட்டி இருப்பான். அப்படிதான் நடந்திருக்கும். ஆனா அவ அப்படிப்பட்டவளா இல்லை. ஆனாலும் கடைசியில் அவ வந்து என்ன சொன்னா? நீ தூசித்து தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்னார். ஆனா இப்ப அவள்தான் இப்ப ஏழு பிள்ளைகளை யோகுக்கு மறுபடியும் பெற்றெடுக்கிறார். அப்ப அவ உயிரோட இருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிட்டு போன யோகுடைய மனைவி அவன் மறுசீருக்கு திரும்பும் போது அவனோடு இருந்து ஏழு குமாரர்களையும் மூணு குமாரத்திகளையும் பெற்றெடுக்கிறாள் என்று சொல்லும் போது அவள் ஒரு நல்லவளாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று யோகிக்கலாம். ஏன்னா யோவுடைய மனைவியையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்போ அந்த தேவனை தூசித்து உன் ஜீவனை விடு என்று சொல்லியிருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாத்தீங்களா, யோ மனைவி சொன்னது அவ அப்படி சொல்லியிருக்க மாட்டார் என்று அநேகர் நினைக்கிறாங்க. அப்ப என்னதான் சொன்னா அப்படின்னா, இது வரைக்கும் தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகளை நாம் அனுபவித்தோம், தேவனுக்கு நன்றி சொல்லிட்டு ஜீவனை விடு, தேவனுக்கு தோத்திரம் சொல்லிட்டு ஜீவனை விடு அப்படின்னு தான் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்றாங்க. நீ தேவனை தூசித்து ஜீவனை விடு அப்படின்னு யோகுவின் மனைவி சொல்லியிருக்க மாட்டார். தேவனுக்கு நன்றியை சொல்லிட்டு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்படிங்கிற வார்த்தை நன்றி அப்படின்னு அர்த்தம், நன்றியை சொல்லிட்டு நீ ஜீவனை விடு என்றுதான். தேவனுக்கு நன்றி சொல்லு, கடைசி காலத்துல தேவனுக்கு நல்லது சொல்லு அப்படின்னு தான் அவ மனைவி சொல்லியிருப்பா அப்படின்னு
எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்படிதான் இருக்கணும். அதனாலதான் கடைசியில ஏழு குமாரர்களையும் மூணு குமாரத்திகளையும் யோகுக்கு யோகுடைய மனைவி பெற்றார். ஆனா அவர் பேர் யார் எதுன்னு தெரியாது. இப்படி பேரிட பேர் சொல்லப்படாத சில அருமையான நல்ல ஸ்திரீகள், ஒழுக்கமுள்ள ஸ்திரீகள் வேதத்திலே சொல்லியிருக்கிறாங்க. அதுல யோகுடைய மனைவியினுடைய பேரும் இங்க சொல்லப்படல. அதே மாதிரி லோத்தினுடைய மனைவி அப்படின்னு சொல்லியிருக்க மேடம், லோத்தனுடைய மனைவியின் பேர் இருக்காது. இது மாதிரி நிறைய ஸ்திரீகள் இருக்காங்க வேதத்துல. ஆக நம்ம இங்க அடுத்த அப்படியே நம்ம பார்க்கிறோம். 16 யோபு 40 இதற்கு பின்பு யோபு 140 உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபுடைய வயது அதுக்கு அப்புறம் 140 என்று சொல்றேன். அப்ப 140 அதுக்கு பின்னால அப்படின்னா அவனுடைய ஆயுசு டபுள் ஆயிருக்கு. அப்ப அவனுடைய ஆயுசு டபுள் ஆயிருக்கும் போது முதல்ல என்ன ஆயுசு அப்படின்னா 70 இப்ப டபுள் ஆயிருக்கும் போது 140 இப்ப ரெண்டையும் சேர்த்தா 210 அவன் உயிரோட இருந்திருக்கான். அப்ப அவன் 210 உயிரோட இருந்து அவர் சொல்றாரு, 4 தலைமுறைகளாக தன்னுடைய பிள்ளைகளை கண்டான். யோபு 8 இருந்து பூரண வயதுள்ளவனாய் மறித்தார். இப்ப நம்ம கடைசியா இந்த வசனத்தை பார்க்கிறோம். நெடுநாளாய் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மறித்தான் என்று சொல்லும்போது, அவனுடைய மரண காலத்துல அவனுடைய வாழ்க்கை பரிபூர்ணமான வாழ்க்கை, அவனுடைய பூரண வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ்நாள் கடைசியில அவன் வாழ்ந்து அவன் தன் வாழ்க்கையை முடித்தான் என்று யோகுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய யோக புஸ்தகத்துல நாம் வாசித்து முடிக்கிறோம். ஆனாலும் யோகு கேட்ட கேள்விக்கு இதுவரைக்கும் எந்த பதிலுமே இல்லை. யோகு என்ன கேட்டாரோ அதுக்கு அவருக்கு பதில் கிடைத்ததா அப்படின்னா எந்த பதிலும் அவருக்கு கிடைக்கல. தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார் என்ற ஒரு கேள்வி அவனுக்குள்ளாகவே இருந்தது. கடைசி வரைக்கும் அவன் கேட்ட அந்த கேள்விக்கு விடையை யாரும் சொல்லல, வெளிப்படையா யாருமே விடைய சொல்லல. அந்த கேள்வியை நாம் இப்போதும் கேட்டுக்கிட்டே இருப்போம், ஏன் தேவன் தீமையை அனுமதித்தார், ஏன் தேவன் தீமையை அனுமதித்தார், நீதிமானுக்கு தீமை உண்டாகுமா, தேவன் தீமையை அனுமதிக்கிறாரா என்ற கேள்வியை நாம கேட்டு அதற்குரிய விடையை இந்த கடைசி ஒரு பாடமாக அடுத்து வரும் பாடத்துல இந்த யோக புஸ்தகத்தினுடைய கருத்துரை தெளிவுரை முடிவுரை இவைகளை அடுத்த பாடத்துல நாம் பார்ப்போம். தேவன் தம்மே கிருபையுள்ளவராக நம்ம வழிநடத்துவாராக. ஆமாம்.